வணக்கம். என் பெயர் சாபவதாரணி. என் பெயர் சாபகிரி. கடலூர் மந்திகுப்பம் நகராட்சி தோக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். அந்த கதையோட பேர் என்னன்னா சிங்கமும் பசுக்களும். ஒரு காட்டில் இருந்து நிறைய மாடுங்க டெய்லி அந்த காட்டுக்கு மாடுலாம் புல்லு சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு டெய்லியும் வருமா. அப்போ தனியாக ஓ இங்கே ஒரு மாடு, இங்கே ஒரு மாடு, அங்கே ஒரு மாடுன்னு தனித்தனியாக மேயும்ல. அப்போ தான் தனித்தனியாக மேயிற மாடெல்லாம் ஒரு சிங்கம் அடித்து கொண்டு தின்றுமா. அது அந்த சிங்கத்துக்கு வழக்கமாகவே ஆயிடுச்சான். ஒரு நாள் எல்லா பசுக்களும் கூடி இந்த சிங்கம் என்ன இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மளையும் அடித்து கொன்னுடும், அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்ட்டு ஒரு பசு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு புத்திசாலி ஒரு பசு சொல்லிச்சான், நாம் எல்லாரும் தனித்தனியாக மேயிருந்தால் தான் அது நம்மளை அடித்து கொண்டுருது, ஏன் நம்ம ஒன்றா மேயக்கூடாது அப்படின்னுச்சான். ஓ ஒன்றா மேய்தான் யாரும் போகலாம், ஓகே அப்படின்னுச்சான் அந்த இது பசு. ஒன்றே எல்லாரும் டெய்லியும் ஒன்றா கூடினாங்களாம், ஒன்றா கூடி மேய்ஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சரியம், அந்த திசைக்கே சிங்கம் வர்றதில்லை, பசுக்கள் மேலே திசைக்கே சிங்கம் வர்றதில்லை. இதுலேருந்து என்னன்னா ஒற்றுமையே பலம். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். கொரோனாவை ஒழிப்போம். அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். கொரோனாவை ஒழிப்போம்.